அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இந்த ஒன் மார்க்ஸில் எப்படி 20 of 20 எடுக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் நீங்கள் படித்தா போதும், மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 டாபிக்ஸ் தான் இருக்குது. இந்த டாபிக்ஸ் படித்தாலே போதும், நீங்கள் 20 of 20 எடுக்கலாம். ஸோ எங்கே படிக்கிறது, எங்கே எங்களுக்கு குவஸ்டின்ஸ் கிடைக்கும், ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இருக்குமா, இப்படி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே, ஓகேவா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் இப்போயே லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மார்க் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன கேட்பாங்கன்னு, சினானம்ஸ் அண்ட் ஆன்டனம்ஸ்ன்னு கேட்பாங்க. அதை நம்ம பாஷையில் சொல்லணும்னா மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட். ஸோ சினானம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து வரும், ஆன்டனம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் வரும். இது 3 மார்க், இது 3 மார்க். ஸோ மொத்தம் 6 மார்க் இதை வந்து கேட்பாங்க. ஸோ மிச்ச 14 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த சினனம்ஸ் ஆண்டனம்ஸ் எங்கே எப்படி படிக்கணும்னு நீங்கள் ஒரு வேலை கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லுவேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சினனம்ஸ்லாம் நமக்கு புக் பேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில கொஷின், அதாவது ப்ரோஸ் முடிஞ்சோன்னு சில எக்ஸசைசஸ்லாம் கொடுப்பாங்க, அதில் புக் பேக்கில் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த லெசன் அப்படியே கிளாசரின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஒன்று இருக்கும். அந்த லெசன் கொஷின்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த லெசனுக்கு நடுவில் கிளாசரி, அதாவது தடித்தெழுத்துக்கள், போல்ட் லெட்டர்ஸில் லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிளாசரின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க வேர்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து மீனிங் பார்த்துக்கோங்க. அப்படி மீனிங் படிக்கும் போதே நீங்கள் சைமுல்டேனியஸாக ஆப்போசிட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? உதாரணத்துக்கு எட்டிக்வெட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதனுடைய பேர் என்ன, குட் பிஹேவியர். அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னது, பேட் பிஹேவியர். ஸோ நீங்கள் மீனிங் படிக்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கோட மீனிங், ஆப்போசிட் என்னது, போரிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மீனிங் படிக்கும் போதே ஆன்டனம்ஸும் படிச்சிருங்க. சில டைம் உங்களுக்கு சினனம்ஸில் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை ஆன்டனம்ஸில் கேட்பான். நம்ம என்ன நினச்சிரும், சினனம்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம், அதனால் அப்படியே அதுக்கான மீனிங் எழுதிடுவோம். ஸோ அதனால் கேள்வி வந்து சினனமா ஆன்டனமான்னு பார்த்து நீங்கள் வந்து எழுதுங்க, ஓகேவா? ஸோ நான் பெட்டர் என்ன சஜெஸ்ட் பண்ணோன்னா, ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டோட தமிழ் மீனிங் எக்ஸாக்ட், நம்ம தமிழ் தானே நம்ம எல்லாருமே தாய்மொழி, ஸோ தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பக்கத்தில் வந்து அதனுடைய சினனம் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்டனமும் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படிதான் நீங்கள் வந்து இதை வந்து டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6ல பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், மிச்சம் 2 தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரோஸில் இருக்க வேர்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், வெரி ரேர்லி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரீடரில் உள்ள வேர்டு பார்த்தீங்கன்னா சினனமாக கேட்பாங்க, ஓகேவா? ஃபைன், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் அந்த 14 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னா, வெக்கேபுலரி அண்ட் கிராமர், இந்த செக்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இப்போ இதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி, இப்போ மெட்டீரியல் எங்க இருந்து படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த மெட்டீரியலும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் அஃபீஷியல் வே. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் புக், அதுல நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ரிவேஷன்னா என்ன, ஆக்ரோனாம்னா என்ன, ஃபாரின் வேர்ட்ஸ், கிளிப்ட் அண்ட் அன்கிளிப் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஓமோஃபோன், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இப்படி எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிட்டீங்க. சில கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்காது, அதனால தான் நம்ம 11th புக்கையும் சேர்த்து படிக்கணும், 12th புக்கையும் படிக்கணும். நான் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கைடு வந்து யூஸ் பண்ணுங்க. கைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லாமே லைனாக லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அப்ரிவேஷன்னா என்னென்ன அப்ரிவேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஹோமோஃபோன்னா என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ்னா என்னென்னலாம் இருக்குது, அப்படி சில கைட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வே. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, நீங்கள் ஜஸ்ட் அந்த புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும், வெக்கேபுலரி அண்ட் கிராமர். நீங்கள் லெசன்லாம் படிக்க தேவையில்லை, அதுவும் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், டோன்ட் வெரி, ஓகேவா? இப்போ 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து ஃபியூ டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ரிவியேஷன் அண்ட் ஆக்ரானம், இந்த டாபிக் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அப்ரிவியேஷன்னா உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஆக்ரானம் உதாரணத்துக்கு நோட்டா. ஆக்ரானம்னா மீனிங் என்னன்னு தெரியும்ல, அது அப்படியே உங்களால் வேர்டு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். நாசா, பேன், சிம், இப்படி நிறையா இருக்குது, ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்படிலாம் நீங்கள் செப்பரேட்டாக கைட்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே கூட படிச்சிக்கலாம். பட் மேக் ஷுர் மெட்டீரியலில் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ். ஸோ வேறு மொழியில் இருக்க வேர்டை இங்கிலீஷ் மொழியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கேட்பாங்க, ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th புக்கில் டீட்டெயிலாக ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். போனஃபைட், அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்யூன். அலியஸ், அலியஸ் நேம்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க, ஆல்சோ நவுன் ஆஸ் அதர்வைஸ், அதான் அலியஸோட மீனிங், ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஓகேவா? மூணாவது என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ் அண்ட் அன்கிளிப்டு வேர்ட்ஸ், கிளிப் அண்ட் அன்கிளிப்டு வேர்ட்ஸ். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம், அட்வர்டை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது,
அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்கும். அதை எப்படி நம்ம சுருக்கலாம், ஆடு இல்லை ஆடுன்னு கொடுத்தாங்கன்னா அதோடைய சுருக்காத ஃபார்ம் என்ன, அன்கிளிப் ஃபார்ம் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட். இதே மாதிரி நிறையா இருக்குப்பா, ஜிம், ஜிம்னாஷியம், ஃபேன், ஃபேனட்டிக், இப்படி நிறையா இருக்குது ஓகேவா. இந்த மூணு வந்து பார்த்துக்கோங்க, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு சில டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 2 புக்லேயே இருக்குது. அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இந்த டாபிக்லாம் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்னா நம்ம எப்படி சொல்லுவோம், குக்கின்னு சொல்லுவோம். சில டைம் இது வந்து வேர்டே மாறுது, சில டைம் கலர் மட்டும் மாறும், ஐ மீன் ஸ்பெல்லிங் மட்டும் மாறும். இப்போ கலர்னு இருக்குன்னா நம்ம அமெரிக்கனில் எப்படி எழுதுவோம், COLOR நம்ம வந்து எழுதுவோம், யூ போட மாட்டோம். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் தெளிவாக ஓகேவா. ஃபைன், நெக்ஸ்ட் பிளெண்டட் ஃபார்ம்னு ஒன்று கேட்பாங்க, அதாவது ரெண்டு வார்த்தைகளை சேர்ந்து நம்ம வந்து சொல்லுவோம், பிளெண்டட் ஃபார்ம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்மாக்ன்ற வார்த்தை நம்ம பரவலாக கேள்விப்பட்டிருப்போம், அதனுடைய ஆக்சுவல் டேர்ம் என்னது, ஸ்மோக்கு பிளஸ் ஃபாகு ரெண்டும் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஸ்மாகு. இப்போ பிரஞ்ச் அப்படின்னா என்னது, பிரேக்ஃபாஸ்ட்டு பிளஸ் லஞ்சு ஓகேவா. அதுக்கடுத்து மூணாவது, அடுத்த நெக்ஸ்ட் ஆறாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்டு. ஒரு நாலு வேர்டு உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க, அதில் ஒரே ஒரு வேர்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் தான் அதில் எது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிராமர் இப்படி வந்து கொடுத்துருப்பான், இது ஸ்பெல்லிங் கரெக்டாக, இது வந்து தப்பு, ஏன்னா ஈ வராது ஏ வரும். ஸோ இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளும் இருக்கும், நீங்கள் எது கரெக்டோ அதை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டா போதும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூஃபமிசம்னு ஒன்று இருக்கும், ஆல்சோ கால்ட் அஸ் பொலைட் ஃபார்ம், பொலைட் வேர்டு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலி ஸ்லோ லேர்னர்ஸ் நம்ம டேர்மில் நம்ம வந்து சொல்லுவோம். பட் அது அந்தளவு வந்து நல்லா இல்லை, பொலைட்டாக இல்லை, அதுக்கு அவங்க எப்படி சொல்லலாம்னா லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி சொல்லலாம், ஹோம் மேக்கர்னு நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 12th புக்லேயும் இருக்குது, 11th புக்கிலுமே இருக்குது, நீங்கள் ரெண்டுமே ரெஃபர் பண்ணி எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா. 8th பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸோ ஒரு வாக்கியம் கொடுப்பாங்க, இந்த வாக்கியத்தில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ எழுதணும். அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுடைய ப்ரோஸ்லேருந்து கேட்கறக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து அதிக லெவலில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பிக்கு நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாம், அன்ஹாப்பின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பியூட்டிக்கு என்ன வச்சுக்கலாம், பியூட்டிஃபுல்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸ், இதான் சஃபிக்ஸ், முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்டால் சஃபிக்ஸ் ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ், அதாவது வெதர், வெதர் நோ நோ இந்த மாதிரி. இது சில டைம் கன்ஃபியூசபிள்னு ஒரு பேரில் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 12th புக்கில். அது என்னன்னா ரெண்டு வேர்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், எப்படின்னா அஃபெக்ட், எஃபெக்ட், சே டெல். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு ஓமோ ஃபோனே கேட்டுருவாங்க. ஸோ கன்ஃபியூசபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸில் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஃபைன், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு, இது இப்போ புதுசாக ஒரு மாதிரி கேட்குறாங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன, ரெண்டு இது சேர்றது. ஸோ பிரேக் ஃபாஸ்ட், இதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புதுசாக எப்படி கேட்குறாங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன் காம்பினேஷனில் ஒரு காம்பவுண்ட் வேர்டு எடு, நவுன்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், பிளேஸு, நேமு, அதெல்லாம் வந்துருக்குது. இப்போ சன் லைட், சன்னும் நவுன்னு லைட்டும் நவுன்னு. இப்போ பாருங்கள் வேர்ப் ப்ளஸ் வேர்பு சில டைம் கேட்பான், இது ரொம்ப ரொம்ப ரேர் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் வந்து கேட்குறது. ஸ்பின் ட்ரை, ஏன்னா இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ வேர்ட்ஸ் தான் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் கேட்கறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் வேர்ப் கேட்டாங்கன்னா நவுன் என்னது ஹேரு, வேர்ப் என்னது கட்டு வெட்டுறது. இப்போ அப்படியே நவுன் ப்ளஸ் ஜெரண்டு கேட்டாங்கன்னா ஜெரன்னா ஐஎன்ஜியா, ஹேர் கட்டிங்னு நீங்கள் வந்து எழுதிடணும், புரியுதா. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ புதுசாக கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும் ஓகேவா. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, டோன்ட் வெரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 டாபிக் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், இது உங்களுக்கு வந்து வெக்காபுலரியில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமர். ஸோ கிராமரில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ டர்ன் ஆஃப் த அலாரம் ஓகே ஃபைன். கிராமர்
ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே வெக்கேபுலரி. நான் சொன்ன பார்த்தீங்களா, மிச்ச 14 மார்க் வெக்கேபுலரி அண்ட் கிராமர்லேருந்து கேட்கலான்னு. இப்போ நம்ம கிராமர் செக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து கேட்கலாம், அதாவது ஹூ, ஊஸ், ஊம், தட், இப்படிலாம் இருக்கும். ஐ சா எ பர்சன் ஹூ இஸ் எ எம்எல்ஏ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில், ஹூஸ்னா அவருடையது, ஹூம்னா யாருக்காக, தட்னா அது. ஸோ இந்த மாதிரி படிக்கணும் ஓகேவா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெபசிஷன். ஸோ நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் வந்து உங்கள் புக்கில் 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 12th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த டைமை வச்சு, நேரத்தை இல்லை பிளேஸை வச்சு சில ப்ரொஃபஷன் வந்து கொடுப்பாங்க. இன்னு அட்டு ஆன் எப்போ இன்னு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மந்த்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னு சொல்லுவோம், இயர்க்கு இன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் வந்து எக்ஸாக்டாக ஒரு டேட் சொல்லும் போது நம்ம ஆன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ், ஏ அண்ட் த பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஆர்டிக்கல். ஸோ வவல் சவுண்டில் இருந்துச்சுன்னா முன்னாடி அண்ட் போடணும், கான்சனன்ட் சவுண்ட்ல இருந்துச்சுன்னா முன்னாடி போடணும் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சில கன்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன் என்னன்னு தெரியல, ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறது, அண்டு பட்டு ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. அது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு வந்து எழுதணும், பிரெட் அண்ட் பட்டர் ஓகேவா, இட் ட்ரெயின் பட் ஐ வெண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு சென்டென்ஸ் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கர்னு ஒன்று இருக்கும். லிங்கர்னா ஒன்றும் இல்லை, நடுவில் வந்து அன்லெஸ், அன்டில், மோர் ஓவர், ஹவவர், பிகாஸ், ஆஸ் வெல் அஸ், இப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அதாவது க்வெஸ்சன் டேக். கொஷின் டேக்கில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க என்னென்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் டேக் கொடுக்கணும் ஓகேவா. பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் டேக் நீங்கள் வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு உடனே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈ ரேர்லி கம்ஸ் லேட். ஃபஸ்ட்டு இங்கே கம்ஸ் இஎஸ் ஃபார்ம் இருக்குது, அப்போனா டஸ் தான் போடணும். இங்கே நாட்டு போடணுமா? நாட்டு போடக்கூடாது, ஏன்னா இங்கே ரேர்லின்றதே இங்கே நாட் இருக்குது, நெகட்டிவ் மீனிங் தான். அதனால் நான் டஸ்இன்டன் போட மாட்டேன், வெறும் டஸ். சப்ஜெக்ட் என்னது? ஹி, டஸ் ஹி, ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போட்டுருவேன். ஸோ க்வெஸ்சன் டேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கேட்கலாம்னா, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒன்று சென்டென்ஸ் பேட்டர்ன் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா எஸ்விஓஏ, இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கிறது 4 ஆப்ஷனில் எந்த சென்டென்ஸ்க்கு வருது அப்படி கேட்கலாம் ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் த வேர்ட், டெஃபினிஷன் ஆஃப் த வேர்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், இதெல்லாம் உங்களுக்கு 11th புக்கில் இருக்குது. அப்படின்னா ரெண்டு கைகளையும் செயல்படுத்தி வேலை பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில நிறைய ஃபோபியாஸ் இருக்குது, ஹைட்ரோஃபோபியா, ஃபோட்டோஃபோபியா, இந்த மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேவா. இதையும் தாண்டி சில இடத்துல கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா இடியம், இடியம் டெஃபினட்டாக இப்போ எல்லா பேப்பர்லையுமே வந்துருது, எல்லா பப்ளிக்லையுமே. ஸோ இடியம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், பேர்லே தெரியுது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அப்படின்னா வெரி ரேர்லி நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை தான் நம்ம வந்து அப்படி வந்து சொல்லுவோம், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஓகேவா. அடுத்து ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக், அப்படின்னா பூனை நாய் மழையா பெய்யுது, மழை கொஞ்சம் ஹெவியா பெஞ்சா நம்ம அப்படி இடியம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ப்ரெப்போசிஷனல் ஃபேஸ் வந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள் சொன்னால் ஆன் பிஹாஃப் ஆஃப், அக்கார்டிங் டு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஓகேவா. அதுக்கடுத்து ஃப்ரேசல் வேர்ப் கண்டிப்பாக கேட்டுறாங்க ஓகேவா, ஃப்ரேசல் வேர்ப் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் சிலபிள்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிலபிஃபிகேஷன் அவங்கள பண்ண சொல்ல மாட்டாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா 2 சிலபிள் வேர்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அகெயின், இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிலபிள் வேர்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சிலபிள் வேர்டு ஆப்ஷனில் இருக்கிறது எழுதணும், இது 2 சிலபிள் வேர்டு, இது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் க்வெஷ்சன்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த டாப்பிக்லலாம் நீங்கள் வந்து கிளியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 20க்கு 20 நீங்கள் வந்து எடுத்துடலாம்.
முக்கியமாக நான் உங்களை என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நீ எல்லாமே படித்து முடிச்சுட்டு எடுத்தோன்னே இது கொஸ்டின் பேப்பரை பார்த்துடாதீங்க. எல்லா டாப்பிக்கையும் படித்து முடிச்சுட்டு 2020-ஓட பப்ளிக், 2022, 2021 ஏன் நான் கொடுக்கலன்னா அப்போ பப்ளிக்கே நடக்கலை, 2023, 2024 ஓகேவா. இந்த மாதிரி அதுக்கடுத்து ஆஃப் எலி பேப்பர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும். ஓகே இவ்வளோதானா இதுன்னு. ரெண்டாவது இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில டைம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2020 கேட்டது 2024 கேட்கலாம், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது ஓகே நமக்கு அட்வான்டேஜ் தான், நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பை சான்ஸ் உங்களுக்கு எதுக்காச்சும் ஆன்சர் தெரியல இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட், நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.